நமசிவாயம். அதாவது ரெண்டு விதமான விஷயத்திற்கு இதை பண்ணலாம். இதை வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான இண்டிகேஷன் பார்த்துக்கோங்க. அதாவது ஒன்று வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து எல்லா விஷயத்திலும் ஏமாறுறது யார்ட்டையாவது வந்து நம்ம வந்து ஒரு சில பேர் நமக்கு வந்து துரோகம் இழைக்கிறது அப்படின்ற மாதிரியும் சரி, நம்மளாவே போய் மாட்டிக்கிறது, அதாவது சும்மா இருந்தாலும் போய் எலும்புரியில் மாட்டிப்போன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி வந்து தானாக போய் மாட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது தேவையில்லாம் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டேன், தேவையில்லாமல் ஒருத்தர் கைது போட்டு கொடுத்துட்டேன், அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாமீன் கைது போட்டு கொடுத்தேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டேன், கடைசியில் அவர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதனால எனக்கு வந்து சொசைட்டியில் கெட்ட பேர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும். அதாவது எல்லா விதத்திலும் தடை அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் ஒரு தடை அப்படி வருகிறது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து விரக்தி நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். விரக்தி நிலை வந்து இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சரி, எங்கேயாவது போயிடலாம்னு இருக்கு, நம்ம வந்து வீட்டை விட்டு தனியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு, யாரையும் பார்க்க பிடிக்கல, யாருக்கிட்டையும் ஃபோன் பேச பிடிக்கல. சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா தனியாக ஒரு ரூம்ல உட்காந்து யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க, ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமான விஷயங்களும் நம்ம வந்து இந்த விஷயங்களை செய்யலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமுமே நடக்க மாட்டேன்றது, அதே மாதிரி மனச்சோர்வு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, தூக்கம் கூட வரதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வித சூசைடல் டெண்டன்சின்ற மாதிரியான விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம், அந்த விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போகும்போது பார்த்தோம்னா ராகுவும் கேதுவுக்கும் உண்டான பரிகாரமாக தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போறோம். இந்த நான் சொன்ன இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் ராகு அண்ட் கேது அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து உங்களுடைய சார்ட்லேயே இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஜென்ரல் டிரான்சிட்ல இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை, ராகு திசை நடக்குது, அல்லது வந்து ராகு புத்தி ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு திசையில வந்து ராகு புத்தி நடக்குதுன்ற மாதிரியோ, அல்லது கேது திசை நடக்குது, வேற ஏதாவது ஒரு இதுல வந்து கேது புத்தி நடக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் கூட இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா சந்தன ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. சந்தன ஊதுபத்தியை வந்து நீங்க தினசரி ஒரு இரண்டு இரண்டு ஊதுபத்தியாக மொத்தம் நான்கு ஊதுபத்திகள் வீட்டுடைய வீட்டுல இருந்து இங்க உள்ள என்டர் ஆகிறீங்க. நீங்க வீட்டுல இருந்து உள்ள என்டர் ஆகும் போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்லயும் சரி லெப்ட் சைட்லயும் வீட்டுக்கு வெளிப்பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் நீங்க வந்து ஊதுபத்தி தினசரி ஒரு கொஞ்ச நேரம் எரியற மாதிரி, அதாவது ரெண்டு ஊதுபத்தி சந்தன ஊதுபத்தி என்ன பாருங்க, உங்களுக்கு வெளியில ஏற்றும் போது பாத்தீங்கன்னா காத்துக்கெல்லாம் வரும், சீக்கிரமா போயிடும். சோ அப்ப வந்து நம்ம காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ரெண்டு தடவையா ஏத்தலாமா கேட்டா ஏத்தி வைக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரெகுலரா கூட செஞ்சுட்டு வருவாங்க, அவங்களால முடியும்னா அப்பப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது பொதுவாக சந்தனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துட்டு வரும்போது நம்ம வந்து நிறைய வந்து சந்தனத்தை வந்து சுத்தமான சந்தனத்தை நெற்றியில வச்சுக்கோங்க, உங்களுடைய தொப்புள் குழியில வச்சுக்கோங்கிற மாதிரி, மார்பு குழி, அதே மாதிரி வந்து தொண்டைக்குழி, இந்த மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து ஒவ்வொரு ராகு ரிலேட்டட் அந்த கேது ரிலேட்டட் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து சந்தனம் அப்படின்ற சந்தன ஊதுபத்தி பண்ணும்போது அது வந்து நம்ம ரெண்டு விஷயமா நீங்க இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று வந்து இது ஒரு லால்கி தான் பரிகாரமாக பார்க்கலாம், ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஒரு பரிகாரமாக பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து நான் வந்து இந்த விஷயம் எல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றோம், அரோமா தெராபி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மெல், இந்த பெர்ஃபியூம் அப்படிங்கிறது வந்து இந்த உங்களுடைய மனநிலையும் சரி எல்லாத்திலையும் இந்த மாதிரி நான் வந்து ஏமாறுறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்ப ஏமாறுறதோ அதாவது தானா போய் மாட்டிக்கிறதும் சரி, தானா தேடி வருவாங்க ஒரு சில பேருக்கு, தானா அந்த மாதிரியான தேடி வந்து ஏமாத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், தீய பழக்கங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். எல்லா விஷயங்களுமே இதுல நீங்கும் ஜென்ரல் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில வந்து இந்த ஊதுவத்தை ஏற்றி கொண்டு வரலாம். இதற்கு வந்து நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல ஏத்துறது வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தினம் அப்படின்னா சனிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம். லெப்ட் சைட்ல ஸ்டார்ட் ஊதுவத்தி வைக்கிறதுங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலையில ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் சைடு ஃபார் ராகு அண்ட் லெப்ட் சைடு ஃபார் கேது. இது வந்து வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போகும்போது, உள்ள இருந்து வெளியில வரும்போது அதை நல்லா ஞாபகம், அது இந்த விஷயம் அப்படின்றது வந்து நீங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இரண்டு தினங்களும் வைத்து விட்டு, அப்ப செவ்வாய்க்கிழமை முதல் நாள் சாட்டர்டே அன்னைக்கு நீங்க ரைட் சைட்ல ஏத்தி வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்ததுக்கப்புறம் எமகண்ட வேலையில ஏத்தி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெனஸ்டேல இருந்து ரெகுலராக தொடர்ந்து செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில செய்யணும்னு அவசியம் கிடையாது. சந்தன ஊதுபத்தியினால் மட்டுமே இந்த விஷயம் சாத்தியமாகும். முடிஞ்சவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வீட்டு வாசல்லாம் வந்து சாண்டில் பர்ஃபியூம், சாண்டில் பர்ஃபியூம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சாண்டில் ஆயில் பண்றது ரொம்ப விஷயமா இருக்கும். சாண்டில் பர்ஃபியூம்ங்கிறது ஓரளவுக்கு பயன் தரும். சாண்டில் ஆயில் அப்படிங்கிறது வந்து தாராளமான முறையில போட்டுக்கலாம். இந்த நான் சொன்ன இண்டிகேஷன் இருக்கிறவங்க வந்து குளிக்கும் பொழுது சாண்டில் ஆயில் வந்து அவங்க விட்டுட்டு குளிக்கிறதும் சரி, சாண்டில் ஆயில் வந்து அவங்களுடைய டெம்பிள்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தலையில தடவிக்கிறது, அவங்களுடைய பில்லோ கவர்ல போட்டுக்கிறதுங்கிறது எல்லாமே இந்த விஷயத்துக்கு வந்து அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க மட்டுமல்லாது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆகிற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்க. நமஸ்கார்.